இது ஒரு கேம் ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறத விட ஒரு கேம் சஜஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இன்றைக்கான வீடியோவில் ஸ்கை தி சில்ட்ரன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு கேம் பார்த்தா பார்க்க போகிறோம். வணங்க மக்களே, நான் தான் உங்க கேமோ. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அஃப்கோர்ஸ் மற்ற கேம்ஸில் பண்ணுற மாதிரியே இந்த கேம்லேயே நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணி நம்ம வந்து இந்த ஸ்கை அப்படின்ற வேர்ல்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட கை கோர்த்துக்கலாம். இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களால் உங்கள் ஃப்ரெண்டையோ அல்லது உங்கள் ஃப்ரெண்டோட கேரக்டர்னால உங்களோட கேரக்டரையோ வந்து டேக் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏதாவது காட்டணும் அப்படின்னா கூட்டிகிட்டு போய் காட்ட முடியும். வேறு லொக்கேஷன் சொல்லாமல் நம்மளால் கூட்டிகிட்டும் போய் காட்ட முடியும். அது மட்டும் இல்லாமல் சேர்ந்து வந்து மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். சேர்ந்து ஸ்பிரிட்ஸெல்லாம் நிறையா ஸ்பிரிட்ஸ் அன்லாக் பண்ண முடியும். இந்த ஸ்கையை நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் எனக்கு பிடிச்ச ஃபீச்சர். இந்த கேமை மேலே என்கேஜ் பண்ணுற விதமாக இந்த கேமில் வந்து சைட் கேம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மினி கேம்ஸ், உதாரணத்துக்கு கண்ணாமூச்சி ஆட்டம். நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்ணாமூச்சி ஆட்டம் விளாண்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூடன்னு இல்லை, நம்ம ரேண்டம் பிளேயர்ஸ் கூடயும் பார்த்தீங்கன்னா கண்ணாமூச்சி ஆட்டம் விளாண்டுக்கலாம். ஒரே வேர்டில் சொல்லணுன்னா இது வந்து ஒரு ஃபீல் குட் கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்ற பார்த்தோம்னா, நிறையா ஸ்பிரிட்ஸை வந்து நம்ம வந்து லைட்டை வச்சு ரெஸ்க்யூ பண்ணணும். அப்படி ரெஸ்க்யூ பண்ணும்போது அந்த ஸ்பிரிட்ஸோட நிறையா மெமரி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்பிரிட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கு நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். ஒவ்வொரு புது புது எமோட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கற்றுத்தரும். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த கேமோட பேசிக்கான கான்செப்ட். இந்த கேம் வந்து பேசிக்காக யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அட்வென்ச்சர் எக்ஸ்ப்ளோரிங் இதை வந்து லவ் பண்ணுறவங்களும் நிச்சயமாக அந்த கேம் வந்து பிடிக்கும். அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த கேமில் ஒவ்வொரு கலெக்டபிள்ஸ் ஒவ்வொரு ஸ்பிரிட்டையும் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியாது. என்ன தான் ஒன்று ரெண்டு நம்ம கண்ணு முன்னாடியே தென்பட்டாலும் வித்தியாச வித்தியாசமான ஸ்பிரிட்ஸ் எல்லாம் நிறைய யூஸ்ஃபுல்லான ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். நிறைய ட்ராப்ஸை நீங்கள் தாண்டா மட்டும்தான் கிடைக்கும். அதனால் நிச்சயமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்புகிறவங்களுக்கு நல்ல ஒரு கேம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கேம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கணும், நம்ம விளாட்ற எல்லா கேம்ஸுமே வந்து நம்மளை தனி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிருந்தீங்கன்னா, நிச்சயமாக இந்த கேம் வந்து டவுன்லோட் பண்ணலாம். இதை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதோட என்விரான்மெண்ட் வந்து உங்களை அவ்வளோ தூரம் கவர் பண்ணிடும். நீங்கள் ரேண்டமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நிறையா பெஞ்சஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். அந்த பெஞ்சஸ்லாம் நார்மல் பெஞ்சஸ் கிடையாது. அதில் கேண்டிலை நீங்கள் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் அதில் உட்காந்தீங்க அப்படின்னா, அவங்க கூட யாராவது வந்து உட்காந்தாங்க அப்படின்னா அவங்க கூட நீங்கள் வந்து சேட் பண்ணிக்கலாம். ரேண்டம் பிளேஸ் கூட வந்து சேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து அந்த பெஞ்சஸ் வந்து இருக்குது. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிடிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம் அந்த பெஞ்சஸை. இந்த கேமோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கேமோட என்விரான்மெண்ட் தான். இந்த கேமோட என்விரான்மெண்ட்லேயே சொல்லிடுவாங்க ஒரு லெவலோட டிஃபிகல்ட்டி என்ன அப்படிங்கிறத. உதாரணத்துக்கு இசேல் ஆஃப் தான், அதுக்கப்புறம் வந்து டேலைட் பேரசைஸ், இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு க்ளீனான ஒரு என்விரான்மெண்ட் வந்து இருக்கும். அது வந்து உண்மையிலேயே உங்களை கேம் மேலும் மேலும் என்கேஜ் பண்ணிட்டே போகும். அதே மாதிரி இந்த கேம் விளாட்றதுக்கு அந்த லெவலும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கோல்டன் வெஸ்ட் லேண்ட், வேல்யூ ஆஃப் நாலேஜ், இந்த மாதிரிலாம் என்விரான்மெண்ட்ஸ் போக போக, இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு மேப்ஸ் போக போக நம்ம வந்து அதோட கலர் ஷேடிங்கே வந்து வேறு லெவலாக கொடுத்துருப்பாங்க. அது உண்மையிலே பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். அதுவும் ஒரு சில க்ரீச்சர்ஸ்ட் இருந்தாலும் தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம கண்ணு முன்னாடியே ஸ்பிரிட்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து தப்பிச்சா போதும் அந்த க்ரீச்சர் இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து தோணும். அந்த கலர் ஷேடே வந்து அந்த லெவலோட டிஃபிகல்ட்டியை வந்து சொல்லிடும், எப்படி இந்த லெவல் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. அதனால் இந்த கேமோட பாசிட்டிவ், முதல் பாசிட்டிவ் இந்த கேமோட என்விரான்மெண்ட் தான். செகண்ட் நான் பாசிட்டிவாக பார்க்கறது இந்த கேமுடைய கான்செப்ட் தான். பேசிக்காக இந்த கேம் நம்ம விளாடும் போதே நம்மளுக்கு வந்து தோணிடும் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்மளுக்கு நிறையா பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. லைட்ஸ் எல்லாம் நம்மள்கிட்ட லைட்ஸ் எல்லாம் வந்து அணைஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம வந்து டார்க்காக மாறிடும். அப்படி டார்க்காக மாறும்போது யாராவது நம்மளுக்கு வந்து லைட்டு கொடுக்கணும். லைட் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து ஒன்று நம்ம ஒரு ஸ்பிரிட்டை ஏதாவது ஒன்று காப்பாற்றணும், இல்லை நம்மளுக்கு லைட் யாராவது வந்து ப்ரொவைட் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளையிங் எபிலிட்டியே வந்து அன்லாக் ஆகும். அதுக்கப்புறம் ஃப்ளை பண்ணோம் அப்படின்னாலே யாராவது நம்மளுக்கு வந்து லைட்டு கொடுக்கணும். அப்போ வந்து நிச்சயமாக நம்மளுக்கு நிறையா பேர் வந்து லைட் கொடுப்பாங்க. அதனால் நிறையா ஹெல்ப்பிங் நினைச்சி உள்ள பிளேஸ் வந்து இந்த கேமில் விளாட்றதுனால நம்மளுக்கும் நிச்சயமாக அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணிடும். நிச்சயமாகவே இது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம்தான். ஏன்னா 2020 வந்து வயலன்ஸ் இல்லாமல் கன் இல்லாமல் ஒரு கேமை டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் அப்படின்னு சொல்ல டெவலப்பர்ஸ் மத்தியில் ஸ்கை அப்படிங்கிற கேமை நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டெவலப்பர்ஸ். மூணாவது அந்த கேமில் வந்து பாசிட்டிவாக பார்க்குறது இதுதான் பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு பாசிட்டிவ். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரிங். எக்ஸ்ப்ளோரிங் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த கேமில் வந்து பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஈவன் நம்ம புதுசு புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி எவ்வளோ தூரம் ஹார்டாக நம்ம போகிறோமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து நல்ல நல்ல ஸ்பிரிட்ஸெல்லாம் வந்து கிடைக்கும். உதாரணத்துக்கு டேலைட் பேரடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
ஒரு இடம் ஒரு மேப் வந்து அந்த கேமில் வந்து இருக்கும். அந்த மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனி அந்த மேப்புக்குள்ளேயே தனியும் ஒரு மேப் இருக்கும், சீசன் ஆஃப் சாஞ்சுரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தனி மேப் இருக்கும். அந்த மேப்பை கண்டுபிடிச்சி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுக்குள்ளே நிறையா ஸ்பிரிட்ஸ் வந்து இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையில வேறு லெவலாக இருக்கும். அந்த ஸ்பிரிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையா அவுட்ஃபிட்ஸ் வந்து புது புது அவுட்ஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். நிறையா கலெக்டபிள்ஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் நிறையா விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் வந்து கிடைக்கும். அதனால் எக்ஸ்ப்ளோரிங் விரும்புகிறவங்க கேம் வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். நாலாவது நான் இந்த கேமில் பாசிட்டிவாக பார்க்குறேன் இந்த கேமோட கிராஃபிக்ஸ். நான் இங்கே கிராஃபிக்ஸ் வந்து தனியாக மென்ஷன் பண்ணுற காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கேமோட கிராஃபிக்ஸில் மெயினான விஷயம் வந்து லைட்னிங் எஃபெக்ட். லைட்னிங் எஃபெக்ட் வந்து உண்மையிலே வேறு லெவலாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி லைட்னிங் எஃபெக்ட் ஒவ்வொரு மாதிரி ஷேடர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த லைட்னிங் எஃபெக்ட் ஷேடர்ஸே பார்த்தீங்கன்னா அந்த கேமோட டிஃபிகல்ட்டியை வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிடுது. இந்த கேமோட தண்ணி வந்து இந்த கேமில் அவ்வளோ ரியலாக வந்து கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் இந்த கேமுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈடுபாடு ஏற்படுத்து நம்மளை வந்து விளாடணும் அப்படின்னு. அஞ்சாவது நான் இந்த கேமில் பாசிட்டிவாக பார்க்குறது இந்த கேமோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த கேமில் வந்து ஃபிசிக்ஸ் கூட லைட் லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃப்ளாட் சர்ஃபேஸில் நிற்கும் போது இந்த லெக்கோட பொசிஷனும் அந்த ஸ்லாண்டிங்கான சர்ஃபேஸில் நிற்கும் போது அந்த லெக்கோட பொசிஷனும் வந்து நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம பாடி அந்த கேரக்டரோட பாடி வந்து என்விரான்மெண்ட்டோட இம்பாக்ட் ஆகிற மாதிரி இமேக் பண்ணியிருப்பாங்க. இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சின்ன டீட்டெயில் தான். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு லைட் சோர்ஸ் நம்மளுக்கு குறையும் போது நம்ம சுற்றி உள்ள எந்த லைட் சோர்ஸை யூஸ் பண்ணி வேணால் நம்மளுக்கு மறுபடியும் வந்து லைட் ஏற்றிக்க முடியும். அப்படி ஏற்றும் போது நம்மளுக்கு அந்த லைட் சோர்ஸ் வந்து எவ்வளோ கோலம் தூரம் பண்ணிக்கிறோமோ அவ்வளோ கோலம் வந்து மெதுவாக நம்மளோட லைட் வந்து ஏறும். ஒருவேளை நம்ம பக்கத்தில் போய் இல்லை ஏறி அந்த லைட் மாரி ஏறி நின்றுட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து வேகமாக ஏற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இந்த கேம் வந்து இன்ஸ்பயர் பண்ணுது. இந்த கேமில் சொல்லிக்கிற அளவு பெரிய நெகட்டிவ்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. நான் விளாண்டு ஃபேஸ் பண்ண வந்து ரெண்டே ரெண்டு நெகட்டிவ் தான். அது என்ன அப்படின்ற சொல்கிறேன். முதல் நெகட்டிவ் என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சாட். இந்த கேமில் வந்து வாய்ஸ் சாட் பண்ண முடியாது. அதுக்கான மெயினான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேமில் மைல்டாக பின்னாடி ஒரு மெலோடியான ஒரு மியூசிக் போயிட்டுருக்கும். அந்த மியூசிக்கோடு அந்த கேம் விளாண்டால் தான் நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நம்ம வாய்ஸ் சாட்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு நம்ம விளாண்டோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த கேம் வந்து நல்லா இல்லாத மாதிரி ஃபீலாக இருக்கும். அதனால் மேபி இந்த கேமில் வந்து வாய்ஸ் சாட் வந்து ஆட் பண்ணாமல் இருக்கலாம். பட் வாய்ஸ் சாட் ஆட் பண்ணாது நிறையா பேருக்கு வந்து நெகட்டிவாக பார்க்கப்படுது. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளாடணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் வந்து டிஸ்கார்டு எக்ஸ்டர்னலாக இன்ஸ்டால் பண்ணி அதில் கனெக்ட் பண்ணி விளாட வேண்டியது இருக்குது. இது வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் தான். பட் ஒரு வகையில் இது வந்து நெகட்டிவ் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ரெண்டாவது நெகட்டிவ் என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நெகட்டிவ் தான். இந்த கேமோட ரெக்குயர்மெண்ட்ஸ் ஹார்ட்வேர் வைஸும் சரி சாஃப்ட்வேர் வைஸும் சரி இந்த கேமோட ரெக்குயர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னே சொல்லலாம். அதனால் நிறையா பேரால் இந்த கேம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. இது வந்து ஒரு நெகட்டிவாக பார்க்கப்படுது. என் ஃப்ரெண்ட்ஸாலே நிறைய பேரால் இந்த கேம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாமல் இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை இந்த கேம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற சான்ஸ் வந்து கிடச்சிச்சுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. உண்மையில் நல்ல ஒரு கேம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிக்க வேண்டிய நேரம் வந்து வந்துருச்சு. இதுக்கு பேரலாக அப்படியே சப்ஸ்கிரைபர் செஷன் ஷோஸும் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட்ஸ் ஏதாவது வீடியோ சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சப்ஸ்கிரைபர் செஷன் ஷோஸில் வந்து நான் போடுறேன். இந்த வீடியோ நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் கீழே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அடுத்து இதே மாதிரி நல்லா வீடியோலாம் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.